ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஒரு மூவி ரிவ்யூ. ஸோ நீங்கள் இந்த மூவி ரிவ்யூவில் வந்து விநாயக் சந்திரசேகரனோட டைரக்ஷனில் மணிகண்டன், மீதா ரவுணாத் இவங்கள நடித்து வெளிவந்த குட் நைட் இந்த படத்தோட ஒரு மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட் நைட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அவர்கள் வந்து ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து தூங்குனா வந்து அதிக சவுண்டோட வந்து ஒரு குரட்டை விற பழக்கம் இருக்கு. ஸோ இது வந்து தனக்கு ஒரு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவர் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இவர் வந்து குரட்டை விற பழக்கம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது போல. கல்யாணமே கொஞ்ச நாள் கழிச்சு வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அதிகமாக குரட்டை விடுறதுனால இவங்க வந்து நைட்டில் தூங்க மாட்டேங்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு வந்து நான் தான் காரணம், என்னோட குரட்டை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபீல் பண்ணி வந்து தனி அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு முழு கதையுமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை தான் ஏன்னா ஒரு கோட்டைங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படம் வந்து ஒரு பேசுபொருளாக வந்து எடுத்து பேசுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மலையாள ஃபீல் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகுது. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பரபரப்பாலாம் ஸ்டார்ட் ஆகுது, முடியும் போதும் பரபரப்பாலாம் முடியாது. அப்படியே பொறுமையாக ஆரம்பிச்சு அப்படியே பொறுமையாகவே கொண்டு போகிறாங்க. அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் போகிறதே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்னஸாகவும் அந்த கேரக்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே வந்து இந்த ரைட்டிங் பண்ணியிருக்காங்க டைரக்டர் பொறுத்த வரைக்கும். படத்தோட அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் ஃபஸ்ட் வந்து மணிகண்டன் நீங்கள் வந்து ஜெய்பீம் படத்தை வந்து பாராட்டுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அரைகளும் சுயசரிதம் அப்படிங்கிற படத்தில் வந்து இவர் போய் நடிச்சிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து அவரோட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி ரொம்ப கேஷுவலாகவே நடிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, மீதா ரவுணாத்தா இருக்கட்டும், அவங்களாம் வந்து படம் முழுக்கவே வந்து சைலண்டாக தான் இருப்பாங்க. அவர் வந்து கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு வந்து கோபம் வரும், அந்த கோபமே வந்து ரொம்ப கேஷுவலாக வரும். அது மாதிரி தான் ரொம்ப சைலண்டான கேரக்டராகவே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் இலக் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரேச்சல் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாலாஜி சக்திவேல் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அந்த கொடுத்த கதைக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா, இவங்களோட ஆக்டிங் கதையை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம், அது வந்து மியூசிக் ஷான் ரோல்டன் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை தாண்டி வந்து அவரோட வாய்ஸ் கேட்கும்பொழுதே வந்து பிரதீக்குமாருக்கு அப்புறம் இவரோட வாய்ஸ் கேட்டால் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷான் ரோல்டன் வாய்ஸ் தான். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படி வந்து நாங்காலியாக இருக்கட்டும், இல்லை சில்லா மக்கா, ஸோ இந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்னஸாகவும் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப அவர் வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது நீங்கள் அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ ஸோ என்னடா இந்த படத்துக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்லாம் சொல்கிறேன் நினைக்காதீங்க. இந்த படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இன்டோலுக்கு அப்புறம் வந்து கதை வந்து எங்கேயுமே நகர முடியாமல் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கிதோ, ஒரு சில இடத்துல லேக் ஆகுறது தெரியுது. பட் அதெல்லாம் தாண்டி வந்து கிளைமேக்ஸ்லாம் வரும்பொழுது எங்கே வந்து ஒரு கிரிஞ்சான ஒரு கிளைமேக்ஸ்லாம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து யூடன் போட்டு யூடன் போட்டே வந்து அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பொறுமையாகவே வந்து முடிச்சிருக்காங்க. படம் பக்காவாக வந்து ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக இந்த படம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்டு ஃபார் மோர் வீடியோஸுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். வேறு ஒரு வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.